சமீப காலமாகவே சோஷியல் மீடியாஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டிருந்த வார்த்தை பிக்பாஸ். உலகெங்கிலும் ஹிட்டான இந்த பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோ கடந்த ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர், நடன இயக்குனர்னு பன்முகம் கொண்ட உலகநாயகன் கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டுருக்காரு. இந்த ஷோவில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. போட்டியாளர்களில் ஒருத்தரான ஓவியாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்கிறதுனால கடந்த சில வாரங்களாகவே எலிமினேஷன் லிஸ்ட்டில் நாமினேட் ஆகியும் கூட ரசிகர்களோட ஆதரவால் தாக்கப்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஓவியா. இந்த சூழலில் ஆரவோட காதல் விஷயத்தில் ஓவியா மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்யவும் முயற்சி பண்ணாங்க. அதனால் ஓவியா வெளியேற்றப்பட்டாங்கன்னு சோஷியல் மீடியாஸில் செய்திகள் பரவச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓவியா நேற்று அவங்களோட உடல்நலம் கருதி வெளியேற்றப்பட்டாங்க. இந்த சூழலில் திரைப்பிரபலங்கள் ஓவியாவுக்கு ஆதரவு ட்வீட் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நடிகை சூசா குமார், ஓவியா வெளியேறி விட்டதா பரவுற வதந்திகள் உண்மையாக இருந்தால் லாஸ் ஓவியாவுக்கு இல்லை, பிக்பாஸ்க்கும் விஜய் டிவிக்கும் தான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை ஆர்த்தி, கோடிக்கணக்கான மக்கள் உண்மையில் அன்பு வச்சிருக்காங்க, அது வீண் போகாது. ஓவியா டார்லிங், எப்போவுமே நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியாவுக்கு தொடக்கத்திலிருந்தே ஆதரவு கொடுத்த நடிகை ஸ்ரீப்ரியா, ஓவியா வெளியே வந்தது நல்லது தான், அப்போ தான் அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க, மன அழுத்தத்திலேருந்து கூடிய சீக்கிரமே விடுபடுவாங்க அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடன இயக்குனர் சதீஷ் ஓவியாவுக்கு ஆரம்பத்திலேருந்தே அவரோட ஆதரவான ட்வீட்டுகளை கொடுத்துட்டு இருந்தார். இந்த சூழலில் இப்போ ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, ஓவியா இல்லைனா பிக்பாஸ் இல்லை, ஓவியா எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்க, அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தது நல்ல முடிவு தான் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா வெளியே வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நெட் டிவி ஃபார் யூக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.